Hello students, welcome to 1 plus 1 channel. Nick namo video la 7th standard term 3 chapter 3 la example 3.4 pakaporom. In the problems la pathinga simplify by using the identity a plus b into a minus b is equal to a square minus b square. அதாவது இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இந்த சம்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஐடென்டிட்டி வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா. 3x பிளஸ் 4 இன்டு 3x மைனஸ் 4 ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் ஏக்கு பதிலாக 3x இருக்குது, பிக்கு பதிலாக 4 இருக்குது, அவ்வளோதான். இங்கே எடுத்து அப்படியே போட போகிறேன். ஏ ஸ்கொயர், அப்போ ஏக்கு பதிலாக என்ன போடணும், 3x. ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயரு, மைனஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக 4, ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர், அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட். இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதான். 3க்கும் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸுக்கும் ஸ்கொயர் இருக்குதுன்னு அர்த்தம். 4 ஸ்கொயர்னால் 4 4s ஆர் 16, டைரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ 3 ஸ்கொயர்னா 3 த்ரீஸ் ஆர் 9, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 அர்த்தம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 அப்படின்ட்டு அர்த்தம். புரியுதுங்களா. இதுலேயே அடுத்து இன்னொரு சம் இருக்குது, அதுவும் பார்த்துடலாம். 53 × 47 ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இட் இஸ் அண்டர்ஸ்டுட், நம்ம இதை பிரிக்கணும் ஃபஸ்ட்டு. இதை ஏ எக்ஸ் ஏ பிளஸ் பின்னு பிரிக்கணும், இதை ஏ மைனஸ் பின்னு ஃபார்முலா படி பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்னு பாருங்கள். இதை ஏ ப்ளஸ் பின்னு பிரிக்கணும்னா 50 + 3 பிரிக்க போகிறேன். இதை ஏ மைனஸ் பின்னு பிரிக்கணும்னா, அதாவது 50 தான் இங்கே வரணும்னு அர்த்தம், ஏன்னா ஏ தானே, மைனஸ் பி, அதாவது ரெண்டு நம்பரும் ஒன்றாக தான் இருக்கணும். இங்கே ப்ளஸ் இருக்கணும், இங்கே மைனஸ் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். 50 + 3 × 50 − 3 = ஏ ப்ளஸ் பின்ட்டு ஏ மைனஸ் பி. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஃபார்முலா அப்படியே எழுதிட்டேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நீங்கள் எழுதணும். அப்போ ஏக்கு பதிலாக என்ன போடணும், 50, ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர், மைனஸ் பி ஸ்கொயர், அப்போ 3 ஸ்கொயர்னு அர்த்தம். ப்ராக்கெட் போட்டு கூட போடலாம். இப்போ 50 ஸ்கொயர்னால் 50 × 50 டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2500 மைனஸ் 3 3s are 9. இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 2491 வருமா, கரெக்டுங்களா. 9 சப்ராக்ட் பண்ண போகிறேன். இங்கே 10 ஆகிடும், இங்கே 9 ஆகிடும், இங்கே 4 ஆகிடும். 10 − 9 = 1 9 4 2 2491, அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட் தான். ஐடென்டிட்டி க்வெஸ்சன்லேயே கொடுத்துட்டாங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். அப்போ ரொம்ப சிம்பிள் தானே இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.